வந்து பட்டம்புதூரில் இருக்கோம். என் மகளுடைய மக பேர் வந்து ராமலட்சுமி. நான் வந்து சொந்தமாக கல்யாணக்கடையில் வந்து வேலை பார்த்தேன். அப்போ ஒரு நாள் வந்து அங்கே பள்ளி அது சொன்னமர்கள் யாரோ கட்டளைக்கு என் மக பொண்ணை கூட்டி வந்திருந்துச்சு. அப்போ ஒரு கேம்ப் மாதிரி அங்கே இருந்துச்சு நடத்துகிறாங்க. அப்போ சாயலட்சுமி மேடம் எங்கள் பாப்பா பார்த்துச்சு. பார்த்துட்டு என்ன உங்கள் பாப்பா எப்படி இருக்காங்க, கழுத்து கோணுச்சில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி பிறவியிலேருந்து எப்படி இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னேன். உடனே மேடம் சொன்னாங்க, அப்போனா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் போய் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நீங்கள் நடந்து போகணுன்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ரெஃபர் லெட்டர் கொடுத்தாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த உடனே சாரு எல்லா ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்துட்டு சர்ஜரி பண்ணலாம், ஓரளவு நல்லாயிருக்கும் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் ஒரு மறுநாளே பண்ணி ஐசியூவில் இருந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு நாள் வச்சுருந்தாங்க. ஐசியூலேருந்து அதுக்கப்புறம் கீழே பெட்டு மாற்றி ஒரு ஏழு நாள் வச்சுருந்து நல்லா க்யூர் ஆகி வந்தனே வச்சுருந்து ஹெல்த்தெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. கழுத்துக்கு ஒரு மாதிரி பெட்டு போட்டுருந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு ஒன் மாதம் ரெஸ்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு நல்லா ஆயிடுச்சு. அதனால் நான் ரொம்ப சொந்தமாக கல்யாணத்துலேயும் ஏற்கும் பார்த்தேன். ரொம்ப கடம்பட்டுருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அருக்கட்டையில் ஒரு தடவை போய் பார்த்தேன். சார் கூட பண்ணுறது கொஞ்சம் திகச்சாங்க. ஆனால் இங்கே நல்லா சார் வந்து நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணதில் நான் மற்றபடியே பாண்டியராஜன் சாருக்கும் சைலட்சுமி மேடம் மற்ற அறக்கட்டளை உள்ள அதிகாரிகள் அனைவருக்கும் நான் கடம்பட்டாங்களா இருந்துச்சு.